காரணமாக சொன்னது போல நாங்கள் போனை வாங்கக்கூடிய வாங்கி கொடுக்கக்கூடியவர்கள் நாங்களாக இருப்பதனால் எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. நாங்கள் ஒரு போனை வாங்கி கொடுத்தோம் என்று சொன்னால் அந்த போன் கூட எப்படி வாங்கி கொடுத்தோம் என்று சொன்னால் ஆக லேட்டஸ்டான போன் அது, எல்லா விஷயத்தையும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு போன். எதற்கு என்று கேட்டால் அவர் சொல்லுவார்கள், உள்ள வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு கொஞ்சம் லேட் ஆகுது, ஏன் லேட் ஆகுது கேட்கறதுக்காக வேண்டி நாங்கள் அதை வாங்கி கொடுத்திருக்கிறோம். அல்லது கிளாஸுக்கு போகுது, போராட்டம் ஏதாவது நடந்து விட்டால் எங்களுக்கு அறிவிக்க வேண்டும். இப்படி அந்த அதாவது அந்த அந்த தொலைத்தொடர்புக்காக வேண்டி மாத்திரம்தான் இந்த காரணத்தை நாங்கள் சொல்லுவோம். ஆனால் அப்படி சொல்வதாக இருந்தால் அதற்கு ஏற்றவாறான போன்களும் இருக்கின்றன. பழைய போன்களை எடுத்து பார்த்தோம் சொன்னால் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் யூஸ் பண்ணுவதற்கும் வெறுமனை போன் போன் பயன்படுத்துவதற்குமான போன்கள் இருந்தாலும் நாங்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய போன்கள் எப்படி என்று சொன்னால் ஐபோன் 4, ஐபோன் 5, ஐபோன் 5S இப்படியாக லேட்டஸ்டாக வரக்கூடிய என்னென்ன போன் நம்ம இருக்கிறதோ இதைத்தான் நாங்கள் வாங்கி அவர்கள் கையில கொடுக்கின்றோம். இதிலே குறிப்பாக ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நாங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இருக்கிறது. அவர்கள் எதற்காக இந்த போனெல்லாம் யூஸ் பண்ணுகிறார்கள், அதே போல யாரோ அதாவது யாருடைய வந்து தொடர்பு கொள்கிறார்கள். சில வேளை வந்து அவர்கள் வீட்டில் இருந்து கொண்டே ஒரு தனியாக ஒரு பெண் பிள்ளையாக இருந்தால் ஒரு ஆணுடன் அவர்கள் தனித்திருக்க முடியும் இந்த போன் மூலமாக. அதே போல அவர்கள் ஆணாக இருந்தால் ஒரு பெண்ணுடன் உரையாட முடியும் என்ற அடிப்படையில் இந்த விஷயங்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கணும். எனவே அவர்களுக்கு நாங்கள் போன் வாங்கி கொடுத்தோம் என்று சொன்னால் உண்மையிலே இது தேவைதானா என்பதை நாங்கள் கவனிக்க வேண்டும். இந்த போன் தேவை என்று சொன்னால் வாங்கி கொடுப்பது ஒரு கணக்கு, அது இல்லாமல் எல்லோரும் போன் யூஸ் பண்ணுகிறார்கள் என்ற அடிப்படையில் பிள்ளைகளுக்கு நாங்கள் போனை வாங்கி கொடுத்தோம். அவர்கள் பாடசாலைக்கு அதை எடுத்துக்கொண்டு சென்று பாடசாலையில தவறாக அதை யூஸ் பண்ணினார் என்று சொன்னால் அதற்கு பொறுப்பாளர்களாக நாங்கள் இருக்கின்றோம். அந்த பொறுப்பை நாங்கள் துஷ்பிரயோகம் செய்து விட்டோம் என்ற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய கேள்வி நடந்திருக்கிறது. ஒரு இரண்டு வருடங்களுக்கு முன்னால் ஸ்ரீலங்காவில் நடந்த ஒரு சம்பவம் உங்களுக்கு தெரியும். ஒரு பாடசாலையில ஒரு மாணவியுடைய ஒரு போனை ஒரு ஆசிரியர் எடுக்கிறார். எடுத்து அதில் இருக்கக்கூடிய பிக்சர்களை அதில் படங்களை நான் பார்க்க போகிறேன் என்று சொன்ன உடனே அந்த மாணவி தடுத்து பார்க்கிறார். அவர் கேட்கவில்லை, இல்லை நான் பார்க்கத்தான் போகிறேன் என்று அதை பார்க்க முற்பட்ட பொழுது அந்த மாணவி தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தை நாங்கள் பார்க்கணும். அப்ப இது எதை காட்டுகிறதுன்னு சொன்னால் அந்த போன்ல தற்கொலை செய்கின்ற அளவுக்கு மோசமான காட்சிகள் படமாக்கப்பட்டிருக்கிறது, மோசமான வீடியோக்கள் இருந்திருக்கிறது. அதனால தான் இந்த போனை அவர் பார்த்து விட்டார் என்று சொன்னார், அந்த பிக்சரை பார்த்து விட்டார் என்று சொன்னால் அந்த உயிர் வாழ முடியாத அளவுக்கு அதனுடைய விருது இருந்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்த்தோம். இதுக்கு அதாவது 2-3 வருடங்களுக்கு முன்னால் நடந்த சம்பவம். அப்ப இது போல ஏராளமான சம்பவங்கள் நடக்கிறது, வெளியே ஒரு சில சம்பவம் தான் வெளியே வருகிறது. எனவே இந்த போனை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இப்படி வாங்கி கொடுக்கக்கூடியவர்கள் பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் சகோதரர்களாக இருக்கக்கூடியவர்கள் அங்கு இருக்கக்கூடியவர்கள் கேட்பார்கள் அதனுடைய தேவை என்ன, தேவைதானா என்பதை பார்த்து வாங்கி கொடுத்தோம் என்று சொன்னால் அது பிரயோஜனமாக இருக்கும். அதை நாங்கள் மிஞ்சி வாங்கி கொடுத்து விட்டு பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி வடிந்து வரக்கூடிய பல வாய்ப்புகள் இருப்பதனால் அதில் நாங்கள் முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டும். அதே போல குறிப்பாக பெண்களை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்திலையும் பெண்கள் போன் யூஸ் பண்ணுகிறார்கள், இங்கே கூடியவர்கள் யூஸ் பண்ணுகின்றார்கள். அதில் அதிகமாக நன்மைகள் இருக்கின்றன. நான் ஏற்கனவே சொன்னது போல பெண்கள் அவர்களுக்கு சென்று விட்டார்கள்னு சொன்னால் அவர்களுக்கு ஏதாவது கஷ்டம் ஏற்பட்டு விட்டால், ஒரு துன்பம் ஏற்பட்டு விட்டால், ஒரு உதவி தேவைப்பட்டால் அந்த போன் மூலமாக தொடர்பு கொண்டு அந்த விஷயங்களை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். ஆனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக கவனிக்க வேண்டிய சில விஷயம் என்னவென்று சொன்னால் அதாவது சில வேளை அந்த போனுக்கு ஒரு அந்நிய ஆண் ஒரு தொடர்பு ஏற்படுத்துகிறான் என்று சொன்னால் சில வேளை தவறுதலாக அந்த போன் கோல் வரலாம். அப்படி வருமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை இருக்கிறது, நீங்கள் அந்நிய ஆண்களுடைய அதாவது பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குலைந்து பேசாதீர்கள். ஏன்னு சொன்னால் யாருடைய உள்ளத்திலே நோய் இருக்கிறதோ அவனுக்கு வந்து இது பாதிப்பு ஏற்படுத்தும் என்ற அடிப்படையில் ஒரு சத்தியம் சொல்லுகிறான். எனவே பெண்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு பேசுகின்ற ஒரு ஸ்டைல் இருக்கிறது. பொதுவாகவே பெண்களுடைய பேச்சிலே ஒரு மயக்கம் இருந்தாலும் இப்படிப்பட்ட போன்கள் வருகின்ற பொழுது கூடுதலாக ரோங் நம்பர்ஸ் வந்து வறுமை என்றிருந்தால் இந்த ரோங் நம்பர்ஸ் வந்தால் அதுக்குரிய ஆள் நான் இல்லை என்று சொல்லிவிட்டு அதை உடனே கட் பண்ணி விடுவதுதான் பெண்களுக்கு சிறந்தது. அது இல்லாமல் நீங்க எடுத்தீங்க என்று அந்த கதையை நாங்கள் அளக்க ஆரம்பித்தோம் என்று சொன்னா அந்த நோயுள்ளவன் இருக்கிறானே சில வேளை அவன் வேறு அடிச்சு பார்ப்பான். சிலருடைய நம்பருக்கு கொஞ்சம் கெட்ட எண்ணம் கொண்டவர்கள் ஊர்ல எல்லாம் அடிக்கடி நடக்கும், வீட்டு பொண்ணுக்கு அடிப்பாரு சும்மா போன் எடுக்கிறது ஒடிவாரம் சேர்ந்து கொண்டு ஒரு வீட்டுக்கு சும்மா ஒரு போன் எடுக்கிற பொம்பளை குரல் வந்தால் அந்த போன் கூட கண்டினியூ பண்ணுவார், ஆண் குரல் எடுத்தால் அதை கட் பண்ணி விடுவார். அப்ப அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை என்னன்னு சொன்னா நீங்க வந்து குறைந்து பேசாதீர்கள். அப்போ ரோங் நம்பர் வருது என்று தெரிந்து விட்டால் உடனே அதனை கட் பண்ணுவதற்குரிய கட் பண்ணிவிட வேண்டும். அதுதான் பெண்களுக்கு சிறந்தது. அதே போல இங்க இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் அதாவது கணவனுக்கு வரக்கூடிய போன் கூட சில வேளை பெண்கள் ஆன்சர் பண்ணுவார்கள். அப்படி ஆன்சர் பண்ணினாலும்
அதை ஆன்சர் பண்ணினா ஏதாவது ஒரு ஒரு முக்கியமான ஒரு தேவையாக இருந்தால், ஒரு கணவன் வந்து டொயலெட் இருக்கிறாரு, அவர் எதிர்பார்த்த ஒரு கோல் வருகிறது சொன்னால் ஆன்சர் பண்ணலாம். இப்படி ஆன்சர் பண்ணினாலும் சில பேர் சில சந்தர்ப்பங்களில் சிலர் வந்து கலையாளர் ஆரம்பிப்பாங்க. அவருக்கு சோசியல் கேட்கறது, இன்றைக்கு சாப்பாடு நான் கேட்கறது, இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஆண்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஆனால் பெண்களும் அவரில் அவர் வந்து சொல்லிட்டு சொல்லிவிட்டு வைக்கக்கூடிய ஒரு பழக்கம் வந்துவிட்டால் சும்மா அந்த நோயுள்ளவன் இப்படியெல்லாம் பெண்ணக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, இவர்களுக்கு நாங்கள் வாய்ப்பு கொடுப்பதை நாங்கள் தவிர்த்துக்கொள்வோம். எனவே பெண்கள் குறிப்பாக நாங்கள் கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹ் ஒரு ஒரு கட்டளை இருக்கிறது, நாங்கள் பேசுகின்ற பொழுது குலைந்தும் பேசக்கூடாது. அதே போல தேவையில்லாம தேவையில்லாத ரோங் நம்பருக்கு ஒரு போன் வருகிறது, அந்த போன் நம்பர் எங்களுக்கு யார்கிட்ட தெரியாவிட்டால் ஆன்சர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வந்து கூடுதலாக எல்லோருக்குமே அவருடைய பேர்களை போட்டு நாங்கள் ரெண்டு பண்ணி வைத்திருப்போம். அப்படி இல்லாம நாங்க சில பேர் எதிர்பார்த்திருப்போம், ஒருத்தருடைய நம்பரை அதை கொடுத்திருக்கிறார்கள், அதுக்குரிய ஒரு கனெக்ஷன் அது பெண்களுக்குள்ளேயே பெண்களுடைய அவருடைய நம்பிக்கைக்குள்ளேயே சில பேர் புதிய ஒருத்தர் கால் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். ஆன்சர் பண்ணி ரோங் நம்பராக இருக்குமே ஆனால், அது ஒரு ஆண் பொருளாக இருக்குமே ஆனால், அதை கண்டினியூ பண்ணுவதை விட்டு நல்லாவே பயந்து கொள்ள வேண்டும். அப்படி கண்டினியூ பண்றதன் காரணமாக இவரும் அந்த ஆண்களை பொறுத்த வரைக்கும் வேறு பார்ப்பாரு. முதலமைச்சர் போட்டு பாக்குறது நல்லா பேசிடும் போல இருந்தா திரும்பி திரும்பி போல வர ஆரம்பிக்கும். அப்ப இதை வந்து தவிர்த்துக் கொள்வதற்காக வேண்டி பெண்கள் வந்து இதனை கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டும். அதே போல போன் கால் நாங்க ஆன்சர் பண்ணுகின்ற பொழுதோ நபியர் சொல்வார்கள், பொதுவாக ஒரு பேச்சு நீங்க ஆரம்பிக்கும் பொழுதோ சலாம் சொல்லி ஆரம்பிங்கள். இது வந்து உங்களுடைய பெருமையை விட்டு உங்களை பாதுகாக்கும். சலாத்தை கொண்டு நீங்கள் ஆரம்பித்தீர்கள் சொன்னால் பெருமையை விட்டு உங்களை பாதுகாக்கும். அதிகமாக இந்த இந்த விஷயம் வந்து கடந்த டியூஸ்டே சேர்க்கல கூட எங்களுக்கு ஞாபகப்படுத்தப்பட்டு ஒரு சகோதரர் மூலமாக, நாங்க வந்து அதிகமாக எங்களுக்கு தெரிந்தவர்கள் தான் எங்களுக்கு போன் பண்ணுவார்கள். தெரியாமல் போன் எடுத்தாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து என்ற அந்த அந்த சலாத்தை கொண்டு அந்த நன்மாராத்தை கொண்டு ஆரம்பித்தோம் என்று சொன்னால் நன்மையும் கிடைத்துவிடும். சில பேர் நல்ல நல்ல தெரிந்தவராக இருப்பார், போன் எடுக்கிறவருடைய பேரெல்லாம் வரும்போதுல இவர் ஆர்வம்னு சொல்லுவார் அந்த பழக்கத்தில். அப்ப இந்த ரசகுல்லாவுடைய இந்த அதிசயம் நாங்கள் ஹயாத்தாக்க வேண்டும் என்று சொன்னால், அதே போல சலாத்தினுடைய நன்மையை நாங்கள் அறிந்து அந்த நன்மையை வளர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் ஆன்சர் பண்ணுகின்ற பொழுதே வந்து சலாத்தை கொண்டு ஆரம்பிக்கிறது, சலாத்தை கொண்டு முடிச்சு கொள்கிறது. இப்படி ஒரு பழக்கத்தை நாங்கள் ஏற்படுத்தினோம். இன்று வந்து நாங்கள் அதிகமாக அதை செய்து வருகின்றோம், இருந்தாலும் குறைவாக இருக்கிறது. உள்ளா சந்தர்ப்பத்திலே ஹலோ என்று தான் வருகிறது, அதாவது அந்த பழக்க தோஷமா என்னவோ தெரியவில்லை. எனவே நாங்கள் வந்து ஒரு போன் கால் ஆன்சர் பண்ணுகின்ற பொழுது இந்த சலாத்தை கொண்டு ஆரம்பித்தோம் என்று சொன்னால் இந்த கட்டளையை நாங்கள் நிறைவேற்றியவர்களாக ஆகிவிடுவோம். அதே போல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், சேவையில் கூட இருப்போம், கூட இருக்கின்ற பொழுது ஒருத்தருக்கு போன் வரும், அந்த போனை இன்னொருத்தர் ஆன்சர் பண்ணுவார், இன்னொருத்தர் ஆன்சர் பண்ணுவார். அந்த ஆன்சர் பண்ணுகின்ற பொழுதோ சில பேர் ஒரு கிட்டான நிலைமை இருந்தால் அவர் அனுமதி அளித்தார், அனுமதி அளித்தால் ஆன்சர் பண்ண தவறில்லை. ஆன்சர் பண்ணி உடனே தான் இந்த பேசுகிறேன் என்று அவர் சொல்லிவிட்டார் என்று சொன்னால் பிரச்சனை இல்லை. சில பேர் இவர் ஆன்சர் பண்ணி கொண்டு அவர் இவர் அவர்களோட பேசுவதாக நினைத்துக் கொண்டிருப்பார், இவர் கதையை சும்மா கேட்டுக்கொண்டிருப்பார், இவர் தேவையில்லாத குழப்பங்கள் வருவதற்கு காரணமாக இருக்கும். இது ஒரு சரி. அதே போல நான் ஃப்ரெண்ட்ஸ் மாரெல்லாம் இருக்கின்ற பொழுதோ சில பேரை ஸ்பீக்கர் போன்ல போட்டுருவார், ஸ்பீக்கர் போன்ல போட்டோம் என்று சொன்னால் அங்கு இருப்பவருக்கு ஸ்பீக்கர் போன்ல பேசுகின்ற செய்தி தெரியாது. அவர் வந்து தெரிய இருந்து கொண்டு நினைப்பாரு நான் என்னோட மாட்டேன் எனக்கு வாழ்க்கைன்னு சொன்னால் நானும் அவரும் நல்ல நல்ல ஃப்ரெண்டாக இருக்கும், என்னோடு இருக்கக்கூடியவர்களோடு அவர் கொஞ்சம் மரியாதையாக நல்ல ஒரு பழகக்கூடியவராக இருப்பார். அப்போ நாங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் அடிப்படையில் சில ஜோக்கான விஷயங்களை பேசிக்கொள்வோம், பகுதியாக சில விஷயங்களை பேசிக்கொள்வோம். இது வந்து அடுத்தவர்கள் சில வேளை வெறுப்பை ஏற்படுத்தும். அப்போ இது என்ன நடக்குதுன்னு சொன்னால், நபியவர் சொன்னார்கள் ஈபத்தை பொறுத்த வரைக்கும் ஒருவர் விரும்பாத ஒரு விஷயத்தை அவர் இல்லாத பொழுது பேசுவது ஈபத்தாக இருக்குது, அது புறமாக இருக்குது. அப்போ இப்படியாக இருக்கும் பொழுதோ நாங்கள் அவரை பற்றின ஒரு பேட் பிக்சரை நாங்கள் வந்து அவர் அந்த ஃபோன் வந்த உடனேயே நான் ஸ்பீக்கர் போனில் போட்டு விட்டேன் இன்னும் நாளாக நான் கூட்டிருக்காள் என்று சொல்லிவிட்டால் அப்போ அவர் அதுக்கு ஏற்ற மாதிரி பேசுவார். இப்படியான பழக்கத்தை நாங்கள் ஏற்படுத்தாம சில வேளை பண்ணி எடுக்க பார்ப்போம். அவர் என்ன பேசுகிறார் சில வேளை ஒருத்தரை வைத்துக்கொண்டு அவரை பற்றி அவர் துணுக்குகளை போட்டு அவரை பற்றி கொஞ்சம் மோசமாக பேசுவதற்கான வாய்ப்புகளை நாங்கள் ஏற்படுத்தி விட்டு அவரை கெட்டவனாக ஆகக்கூடிய ஒரு முயற்சி செய்தோம் என்று சொன்னால் அவரை பற்றி நாங்கள் அவதூறாக்குறோம், அவருடைய மானத்தில் விளையாடுகிறோம். அவருடைய மானம் இவ்வளவு முக்கியமானது, அவருடைய மானத்தில் நாங்கள் விளையாடுகிறோம். இப்படிப்பட்ட பல விஷயங்கள் நாங்கள் பண்ணுகள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் மார்க்கத்தின் அடிப்படையில் அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடியவர்கள் பெரிய ஒரு பொறுப்பை சுமந்திருக்கிறோம். ஒன்று அல்லாஹ்வுடைய அவரே நாங்கள் துஷ்பிரயோகம் செய்யணும். அல்லாஹ்வுக்கு ரெண்டாவது அத்தியாயத்தில் சொன்னது போல ரெண்டாவது வசனத்தில் சொன்னது போல அல்லாஹ்வுடைய கடுமையான தண்டனை இருக்கிறது, அவனுடைய அவருடைய துஷ்பிரயோகம் செய்தார். ரெண்டாவது பொறுப்புகளை நாங்கள் மீறுகிறோம், அதே போல அவரை நாங்கள் கேவலப்படுத்துகிறோம். இப்படி ஏராளமான விஷயங்கள் இதற்கு பின்னால் இருக்கிறது, நாங்கள் இதெல்லாம் கவனிக்க மாட்டோம். ஒரு ஃபன் ஒரு ஜோக், ஆனால் எனக்கு அது பண்ணாக இருக்கிறது. அவருடைய மானம் மரியாதையெல்லாம் முறைநிலை பறிபோகக்கூடிய ஒரு காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம்.
எனவே இந்த விஷயத்தில் இன்னொருத்தருடைய போனை நான் ஆன்சர் பண்ணுவதாக இருந்தாலும் சரி, அதனிடத்தில் நான் அனுமதி கேட்டு அவர் அனுமதி அளித்தால் ஆன்சர் பண்ணுவது தவறில்லை. ஆனால் அதை நான் கண்டிப்பாக அவருக்கு சொல்லிவிட வேண்டும். அதே போல ஸ்பீக்கர் மூலம் யூஸ் பண்ணுவதாக இருந்தால் நான் ஸ்பீக்கர் மூலம் போட்டிருக்கிறேன், இனி நான் என்னோட கூட இருக்கிறோம் என்ற விஷயம் அவர் சொல்லிவிட்டோம் என்று சொன்னால் அவரை நாங்கள் பாவத்திற்கு பாதுகாத்துக் கொள்ளலாம். அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கிறது என்னவென்று சொன்னால், சிலர் வந்து அடிக்கடி போன் பண்ணக்கூடியவர்களுக்கு ஒருத்தர் போன் பண்ணினால் அவர் யார்கிட்ட தெரியும், அவர் போன் எடுத்த உடனே இன்னார் நான் பேசுகிறேன்ட்டு தெரிந்துவிடும். சிலர் வந்து மிச்ச நாள் போன் பண்ணி இருக்க மாட்டார், கண்டக்கே இருக்காது, அவர் போன் எடுத்துக்கொண்டு பேர சொல்ல மாட்டார், நான் யாருன்னு தெரியுமா, என்னை மதியங்கள் பார்க்கலாம், நான் விளக்கவில்லையா, என்னை மறந்து என்னை மறந்துவிட்டேன் என்று அதிகமான பீடிகை போடக்கூடிய ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்கணும். இதுல வந்து அதாவது அதிகமாக நெருக்கமான நண்பர்களாக இருந்தால், இரண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தால் ஓரளவு பரவாயில்லை. இருந்தாலும் கூட மார்க்கத்தில் இதுக்கு ஒரு எச்சரிக்கை இருக்குது. ஜாக்கிரன் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஜாக்கிரன் அவர்களுடைய தந்தை ஒரு போருக்கு போவதற்கு முன்னால் இவரை அழைத்து கூறுகிறார்கள், மகனே நான் போருக்கு போகப் போகிறேன், நான் இந்த போரில் சகிதாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று சொல்லிவிட்டு அவருக்கு சில பெண் குழந்தைகள் இருந்தார்கள். எனவே அவர் சில வசியத்தை செய்கிறார்கள், அதாவது என்னுடைய சகோதரிமார்களை என்னுடைய பெண் குழந்தைகளை நல்ல முறையில் கவனித்துக்கொள், எனக்கு கடன் கொஞ்சம் இருக்கிறது, அந்த கடனை அதாவது ஈச்சப்பழம் அறுவடையாகக்கூடிய நிலையில்தான் இவர் அந்த போருக்கு செல்கிறார். நான் சகிதாகிவிட்டேன் என்று சொன்னால் இந்த ஈச்சப்பழத்தில் வரக்கூடிய அறுவடையை கொண்டு என்னுடைய கடன்களை எல்லாம் நீ முடித்துவிடு என்ற ஒரு கட்டளையை விட்டுவிட்டு அவர் சென்று சகிதா விட்டார். அவர் எந்த அளவு தயாரிக்கிறான்னு சொன்னால் கஃபன் புடவையும் சேர்த்து எடுத்துக்கொண்டு சென்று அந்த யுத்த களத்துக்கு போகும் முன்னே சொல்லுகிறார், நான் சகிதாக நான் போக போகிறேன், சகிதாக விட்டால் இதோ என்னுடைய கஃபன் தயாராக என்ற அளவுக்கு தயாராக சென்று அங்கே சகிதாக பட்டு விட்டார். அப்ப ஜாபிர் அவர்கள் என்ன செய்யறான்னு சொன்னால் அவருடைய அந்த வசியத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அந்த அறுவடைகளை நாம் எடுத்து வைத்துக் கொண்டு இந்த அவருடைய பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக முயற்சிக்கிறார். ஆனா கொஞ்சம் அந்த பேலன்ஸாக இருக்கிறது, அந்த அறுவடையை விட அந்த கொடுக்க வேண்டிய விஷயங்கள் கூடுதலாக இருக்கிறது. அப்ப ரசகுல்லாவிட்ட சென்று இதுக்கு ஒரு சட்டத்தை கேட்போம் என்று அவர் சொல்லுகிறார். சென்று ரசகுல்லாவுடைய வீட்டுக்காரர்கள் தட்டுகிறார், ரசகுல்லா உள்ளே இருந்து கேட்கிறார்கள் யார் என்று கேட்கிறார்கள், இவர் நான் தான் என்று சொல்லுகிறார், பேரை சொல்லல நான் என்று சொல்லுகிறார். ரசகுல்லா கொஞ்சம் கோபமாக வெறுப்படுத்துவர்களாக நான் என்று சொன்னால் யார், அந்த அதிர்ந்த அவர் சொல்லுகிறார் ரசகுல்லா வெறுப்பாக என்று கேட்டார்கள். அப்ப இன்னொன்னு சொன்னா, நான் ரசகுல்லாவுக்கு ஜாபிரானவங்களுக்கு தெரியாமல் இல்ல, உறவும் கூட அப்படி இருந்து கூட ரசகுல்லா ஒழுக்கத்தை கட்டுக் கொடுக்கிறார்கள். இங்க நான் தெரியாமல் இருக்கிற உள்ளுக்கு இருந்து கொண்டு ஒருத்தர் வெளியே தட்டுகிறார், யாருன்னு கேட்டால் நான் எல்லாரும் நான் தானே, நான் என்று சொன்னால் நான் தான், அப்ப நான் என்று சொன்னால் யாருன்னு சொல்ல வேண்டும், பேரை சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையில் நாங்கள் மொபைல் போன்ல கட்ட ஏற்படுத்தினோம் என்று சொன்னால், நாங்கள் தெரிந்தவர்களாக இருந்தால் அதிகமாக வந்து தெரிந்தவர்களாக இருந்தால் பரவாயில்லை, அப்படி இல்லை என்று சொன்னால் அவரை நாங்கள் தர்ம சம்பளமாக ஆகிவிடக் கூடாது. எடுத்துக்கொண்டு நாங்கள் வேற விஷயம் பேசிக்கொண்டு இருப்போம், ஒரு சகோதரர் அப்படிதான் பேசிக்கொண்டே போகிறார், உன்னுடைய வீட்டில் எல்லாரும் சோகம் எல்லாம் கேட்டுவிட்டு கடைசி கேட்கலாம் நீ யாரும் பேசுகிறாய்ன்னு கேட்க அவருக்கு தெரியல, ஆனால் அவரும் சொல்லவில்லை இவரும் கேட்கவில்லை, அந்த பேச்சு கண்டினியூ பண்ணி போய் கடைசிக்கு தான் கேட்கிறாரு நீங்கள் யாரும் பேசுறீங்கன்னு சொல்லி. அப்போ அந்த அடிப்படையில் வந்து நாங்கள் விஷயம் நான் பேசக்கூடியவர்கள் இந்த மொபைல் ஃபோனுடைய ஒழுங்காக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர் அடிக்கடி கண்டக்ட் பண்ணக்கூடியவர்களாக இருந்தால் அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்ற எங்களுக்கு 100% தெரியுமா இருந்தால் பரவாயில்லை, அப்படி இல்லை என்று சொன்னால் இன்னால் தான் பேசுகிறேன் என்று சொல்லி நாங்கள் பேசுவதுதான் மார்க்கத்துக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கிறது. ரசூலாவுடைய இந்த ஹதீஸ் மூலமாக நாங்கள் வீட்டுக்காரரை தட்டினாலும் இந்த விஷயத்தை கடைபிடிக்க வேண்டும். அதே போல போன் கால் எடுத்தோம் என்று சொன்னாலும் நாங்கள் இன்னால் தான் என்று சொல்லிக் கொள்ள வேண்டும். அதே போல ஆண்களாக இருக்கக்கூடியவர்கள் கூடுதலாக இந்த போன் கோலில் நாங்கள் வெளியே இருக்கிற நேரம் கூட தான் யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணி வேலையில் இருந்து கொண்டுட்டு 8 hour வேலை 10 hour வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு நாங்கள் போவோம். வீட்டுக்கு செல்லுகின்ற பொழுது சிலரை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்கு போனாலும் அது நேரம் ஃபோன்லேயே இருப்பார். அப்போ அவர் வெளியே இருக்கும் பொழுதோ ஏற்கனவே வீட்டில் மனைவி இருப்பார், பிள்ளைகள் இருப்பார்கள். அப்போ வீட்டுக்கு போனால் மனைவி ஏதாவது எங்களிடம் சொல்ல வேண்டும் என்று எடுத்துக் கொண்டிருப்பார். நாங்கள் போகும் பொழுதே ஃபோனை பேசி பேசியே போகிறது, ஃபோனை பேசி கொண்டே சாப்பிட்றது, வீட்டில் அவர்களுக்கு தேவைகள் இருக்கும் சில வேளை அவர்கள் மறந்துவிடும் கோபம் வந்துவிடும். இந்த மனுஷன் இந்த பார்த்தாலும் போகலை காணிச்சு அவருக்கு கோபம் வந்து விட்டேன்னு சொன்னால் சில முக்கியமான செய்திகளை மறந்து விடுவார்கள். மறந்ததுக்கு பின்னால் நாங்கள் திருப்பி அவர்கள் ஏசுவோம், சண்டை வரும், இப்படி பல விஷயங்கள் நடக்கும்.
அப்ப நாங்க ஆண்களா இருக்கக்கூடியவர்கள் ஒரு பொறுப்பை பார்க்கணும்னு சொன்னா, இங்க இருக்கக்கூடியவர்கள் குறிப்பாக அவர்கள் தனியா இருக்கிறார்கள், அவர்களுக்கு வேற உறவுகள் இல்லை. அப்ப நாங்க வீட்டுக்கு வாழ்ந்த ஆசைப்படுவார்கள், விரும்புவார்கள். சில வேளை நாங்க இப்படி போனோம்னு சொன்னா, நீ வராம வெளியவே இந்த இடத்துல இருக்குமே, அவங்க ஒரு போன் கால் போட்டு பேசிப்பாங்க. நான் வெளியவே இருந்தோம்னு சொன்னா, நான் ஒரு கோல் அடிச்சு இந்த விஷயம் சொல்லியிருப்பேன் என்ற அடிப்படையில் அப்படி நாங்க ஏற்படுத்தி விடாமல், நாங்க வீட்டுக்கு வருகின்ற பொழுது மிக்க ஒரு தேவை இருக்கிறது. சிலரை பொறுத்தவரைக்கும் சொல்லிவிடுவார்கள், நான் வீட்டில் இருக்கிறேன் இப்பொழுது, வெளியே வந்து உங்களுக்கு போன் பண்ணுகிறேன் என்று சொல்லுவார்கள். அப்ப இந்த ஒரு ஒழுங்கையை நாங்கள் கடைபிடித்துக் கொள்ள வேண்டும். முக்கியமான விஷயம் இல்லாம நாங்கள் சும்மா அதாவது அதிகமானவர்கள் வந்து வேலையில வந்து பல்வேறுபட்ட வேலை இருக்குது, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் செய்யக்கூடியவர்கள் வந்து ஃப்ரீ டைம் கூடுதலாக இருக்கும், அவர்கள் வந்து அதிகமாக போனை யூஸ் பண்ணுவார்கள். அப்ப ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள் அந்த வேலை செய்யக்கூடிய நேரத்தை யூஸ் பண்ண முடியாது, அவர்களுக்கு வந்து அதை வந்து பெயிண்ட் நடந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த ஒரு சப்ஜெக்ட் இருக்கிறது. அப்ப கூடுதலாக வந்து நாங்க வீட்டுக்கு போனோம்னு சொன்னா, வீட்டுல கூடுதலாக எப்படி மனைவிமார்களோ அதே பிள்ளைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ண இருப்பதனால், இந்த போன் முக்கியமான ஒரு தேவையாக இருக்கும் என்றிருந்தால் யூஸ் பண்ணி கொள்ளலாம். அது இல்லாம நாங்க சும்மா தேவையில்லாம யூஸ் பண்ண ஆரம்பித்தோம்னு சொன்னா, எங்க ஒரு விருப்பு இப்பொழுது காரணமா இருக்கும். இது வந்து ஆண்களுடைய தரப்பட ஒரு செய்தி, அதே போல பெண்களுடைய தரப்புலையும் அதாவது கணவன் வந்து வேலை முடிச்சுட்டு டயர்டோட வீட்டுக்கு போவான், வீட்டுக்கு போற நேரம் கணவன்டவர் வந்து ஒரு எதிர்பார்ப்பு, நான் வீட்டுக்கு போற நேரத்துல எனக்கு சாப்பாடு எல்லாம் ரெடி ஆகிக்கணும், ஏன்னா வந்து கொஞ்சம் கவனிக்கணும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு. கணவன்